சாண்டிலியன் அவர்களின் நாகதேவி. அத்தியாயம் 4. மருதி. உபேந்திரனுக்கு நினைவு வந்தபோது அவன் தனக்கு மிகவும் பழக்கப்பட்ட பஞ்சனையில் படுத்து கிடந்ததாக தோன்றியதால் அதில் கண்ணை விழிக்காமலே ஒரு முறை புரண்டு படுத்தான். அப்பொழுதும் அவன் காதில் நாகதேவியின் சிரிப்பொலி கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த ஒளியில் எந்த மதுரமும் இல்லை, ஏதோ வெறி சிரிப்பு போல் இருந்தது. அவள் கண்கள் அவனை அப்பொழுதும் உற்று பார்ப்பதாக தோன்றியதால் மிகுந்த சீற்றத்துடன் அவள் கழுத்தை மீண்டும் நெரித்துவிடும் நோக்கத்துடன் தனது கைகள் இரண்டையும் பொருத்தி கொண்டான். ஆனால் கையில் ஏதும் கிடைக்காது போகவே தான் இருக்கும் நிலையை அறிய கை கால்களை உதறிக்கொண்டான். கண்களை திறக்காமலே கை கால்களில் கட்டு ஏதுமில்லை, சுதந்திரமாகவே கிடப்பதை உணர்ந்ததால் நாகதேவி தன்னை ஏதோ ஒரு அறையில் அடைத்து வைத்திருக்கிறாள் என்றும், விடிந்ததும் தன்னை அவசியம் பார்த்து ராஜ துரோக பணிக்கு தூண்டுவாள் என்றும் எதிர்பார்த்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை. ஐயா, எழுந்திருக்கிறீர்களா? சூரியன் உதித்து 4 நாழிகை ஆகிவிட்டது என்ற குரலை கேட்டு பெரும் பிரமிப்படைந்தவனாய் பஞ்சனையில் எழுந்து உட்கார்ந்து கண்களை கசக்கிக் கொண்டு சுற்றுமுற்றும் நோக்கி தான் தனது மாளிகை சயன அறையில் இருந்ததை உணர்ந்ததும் விழித்தான். நாற்புறமும் பார்த்து எதிரே கையை கட்டி கொண்டு நின்றிருந்தவன் தனது பணிமகன் என்பதை அறிந்ததும் தனக்கு ஏற்பட்டது மகிழ்ச்சியா துன்பமா என்பதை கூட உபேந்திரனால் நிர்ணயிக்க முடியவில்லை. அவன் விழுப்பதை பார்த்த பணிமகன், ஐயா, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? தாங்கள் இப்பொழுது இருப்பது தங்கள் மாளிகைதான். தாங்கள் நேற்று முழுவதும் காணாதிருந்ததால் நாகை நகர அதிகாரி கூட அச்சமடைந்தார். தங்களை தேட பல இடங்களுக்கும் ஆட்களை அனுப்பினார். தாங்கள் நேற்றிரவு வந்த விஷயத்தை அறிந்த பிறகுதான் சிறிது சாந்தியடைந்தார் என்று சொன்னான். உபேந்திரன் சிறிது தன்னை நிதானப்படுத்தி கொண்டு பஞ்சனையில் எழுந்து உட்கார்ந்தான். பிறகு தனது வலது கையை நோக்கினான். மீண்டும் அவனது பணியால் உதவிக்கு வந்து, அந்த முட்காயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், நள்ளிரவிலேயே மருத்துவரை அழைத்து அதற்கு மருந்து போட்டுவிட்டேன். தாங்கள் தேடிக்கொண்டு வந்த அந்த ஆபரணத்தையும் பத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறேன் என்று விளக்கினான். பணியால் சொன்ன ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் நடந்ததை ஓரளவு ஊகித்து கொண்டான் உபேந்திரன். இருப்பினும் மேற்கொண்டு விவரங்களை அறிய வினவினான். நான் தனியாகவா மாளிகைக்கு வந்தேன் என்று. இல்லை, தனியாக வரவில்லை. நாகையின் படைத்தலைவனை, வரும் மரக்கலங்களை சோதனை செய்யும் சுங்க மேலதிகாரியை யார் தனித்து விடுவார்கள்? தாங்கள் நாகலிங்க காட்டில் விழுந்து கிடந்ததை பார்த்து நமது வீரர்கள் இருவர் தூக்கி வந்தார்கள். அதுவும் நீங்கள் அந்த ஆபரணத்தின் மீது எக்கச்சக்கமாக விழுந்து விட்டதால் அதன் 3 தங்க முட்கள் கையில் தைத்து உதிரத்தை கிளப்பியிருப்பதை பார்த்ததும் அதையும் எடுத்துக்கொண்டு உங்களையும் தூக்கி வந்தார்கள். எஜமா, தாங்கள் அதிகமாக மது அருந்தும் பழக்கமில்லையே. நேற்று எதற்காக அத்தனை மது அருந்தியிருக்கிறீர்கள்? நினைவு கெட்டு விழும்படியாக என்று வினவியதோடு நடந்த கதையும் விவரித்தான் பணியாளன் எல்லன். உபேந்திரன் தீவிர சிந்தனையில் இறங்கினான். நாகதேவி மிக சாமர்த்தியமாக நடந்து கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். நினைவு கெட்ட தன்னை இரவில் அவள் ஆட்கள்தான் கொண்டு வந்து நாகலிங்க காட்டில் கிடத்து இருக்க வேண்டும் என்பதையும், தான் நினைவிழந்த சமயத்தில் நினைவு திரும்பாதிருக்க வலுக்கட்டாயமாக தனக்கு மதுவை புகட்டியிருக்கிறாள் என்பதையும் லவலேசமும் சந்தேகத்துக்கு இடமின்றி தெரிந்து கொண்டான். அப்படி தன்னை காட்டில் தள்ளிய போதும் தனது கை அவள் ஆபரணத்தில் படும்படியாக குப்புற கிடத்தியிருக்கிறாள் என்பதையும் உணர்ந்ததால் அவன் உள்ளத்தில் அந்த கொடியவளை கொலை செய்துவிட வேண்டுமென்ற உக்ரகரமான கோபமும் கோழ்ந்து விட்டெறிந்திருந்தது. இத்தனை உள்ள குமுறலையும் உபேந்திரன் வெளிக்கு காட்டினான் இல்லை. சிந்தனை வசப்பட்டு தலையை தொங்க போட்ட வண்ணம் நீண்ட நேரம் மௌனம் சாதித்தான். பிறகு அழைத்தான் பணியாளை மெல்ல, எல்லா என்று. எசமா, எல்லன் பணிவுடன் கை கட்டி நின்றான் எதிரில். நேற்றிரவு நமது வீரர்கள் என்னை தூக்கி வந்தபோது யாராவது உடன் வந்தார்களா என்று விசாரித்தான். இங்கு வரவில்லை, நாகலிங்க காட்டு முகப்பு வரை வந்ததாக கேள்வி என்றான் எல்லன். யார்? ஒரு பெண். என்னை வீரர்கள் அவர்களாக கண்டுபிடித்தார்களா அல்லது அந்த பெண் சொல்லி கண்டுபிடித்தார்களா என்று கேட்டான் உபேந்திரன். அந்த பெண்தான் ஓடி வந்து துறைமுக காவலரை அழைத்தாளாம். நீங்கள் மயக்கமாக கிடப்பதாகவும் சொன்னாளாம். உங்கள் கையில் நீளம் பாய்ந்திருப்பதால் உங்களை பாம்பு கடித்திருக்க வேண்டும் என்று ஊகித்து சொன்னாளாம். நல்ல வேலை, அப்படியொன்றும் இல்லை.
வீரர்கள் பந்தம் கொண்டு பார்த்தபோது கை சாதாரணமாகவே இருந்தது. இருமுறை உங்களை அசக்கி பார்த்தும் நீங்கள் எழுந்திருக்காததால் நீங்கள் மது வருந்தியதால் மயக்கமடைந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நீங்கள் அப்படி கிடந்தது அவர்களுக்கே வியப்பாய் இருந்தது என்றான் எல்லன். மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தான் உபேந்திரன். சில வினாடிகளுக்கு பிறகு கேட்டான் பணியாளை, எல்லா, அந்த பெண்ணை என்னை தூக்கி வந்த வீரர்களுக்கு தெரியுமா என்று. எல்லனிடமிருந்து முற்றும் எதிர்பாராத பதில் வந்தது. நன்றாக தெரியும் எஜமா, போயும் போயும் யார் என்று நினைக்கிறீர்கள்? நமது நாகர்ச்சேரி மருதி இருக்கிறாரல்லவா, அவள்தான் என்றான் எல்லன். மருதி என்ற ஒரு பெண்ணை பற்றி எல்லன் அடிக்கடி உபேந்திரனிடம் சொல்லியிருக்கிறான். அவள் சுத்த துடுக்குக்காரி என்றும் ஊர்வம்புகளை எல்லாம் விலைக்கு வாங்குகிறாள் என்றும் கடிந்து பேசியிருக்கிறான். இருப்பினும் காலங்கெட்ட நேரத்தில் அந்த பெண் எதற்காக நாகலிங்க காட்டுக்கு வர வேண்டும் என்று தனக்குள் வினவிக்கொண்ட உபேந்திரன், எல்லா, அந்த பெண் இருக்குமிடம் உனக்கு தெரியுமா என்று வினவினான். யாருக்குதான் தெரியாது, அவள் குடிச தனி குடிச, அவளுக்கு துணையும் யாரும் கிடையாது, எங்கிருந்து வந்தாள் என்பதும் யாருக்கும் தெரியாது. 5 ஆண்டுகளாகத்தான் இங்கு வந்து குடியேறியிருக்கிறாள். நாகர்சேரிக்கே தலைவி போல் எல்லோரையும் மிரட்டி நடத்துகிறாள். நாகலிங்கத்தோப்பு அவளுக்கு தான் சொந்தம் போலிருக்கிறது. கோயில் குருக்களை தவிர வேறு யாரையும் அந்த பூக்களை பறிக்க விடுவதில்லை. அவளை யாராலும் அடக்க முடியவும் இல்லை என்று விளக்கினான் எல்லன். இத்தனை பிரபலமானவளை பற்றி ஏன் என்னிடம் இதுவரை நீ சொல்லவில்லை என்று வினவினான் உபேந்திரன் சற்று உஷ்ணம் துளிர்த்த குரலில். எசமா, எல்லா, தங்களிடம் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். ஆம், அதற்கென்ன? இத்தனை நாள் நீங்கள் எந்த பெண்ணையும் கண்ணெடுத்து பார்த்ததில்லை. நாகை அரச வீதியில் புறவில் செல்லும்போது கூட தலைநிமிர்ந்து உப்பரிகைகளை பார்ப்பதில்லை. உப்பரிகைகளை எதற்காக பார்க்க வேண்டும்? உங்களை பார்க்கும் அழகு முகங்களை பார்க்க என்ற எல்லன் புன்முறுவல் செய்தான். எசமா, உங்கள் கண்வீச்சுக்கு எத்தனை பெண்கள் இயங்குகிறார்கள் தெரியுமா? நீங்களோ வெறும் மரக்கட்டை போல் இருக்கிறீர்கள். அப்படி இருக்க எந்த பெண்ணை பற்றி நான் உங்களிடம் பிரஸ்தாபிக்க முடியும் என்று வினவிய எல்லன், இப்போது உத்தரவு கொடுங்கள் எசமா, அந்த மருதியை இங்கு இழுத்து வருகிறேன் என்று அறிவித்தான். உபேந்திரன் வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக கையை அசைத்தான். நாமே அந்த மருதியின் குடிசைக்கு போவோம் என்று உபேந்திரன் கூறிவிட்டு, எல்லா, நீராட்டத்துக்கு ஏற்பாடு செய் என்று உத்தரவிட்டான். அன்று காலை அவன் நீராடிய போதும் சரி, நீராடி புத்தாடை புனைந்த போதும் சரி, முந்தைய நாள் நிகழ்ச்சிகளையே நினைத்து கொண்டிருந்தான். நீராடி உடை புனைந்ததும் எல்லனை அழைத்து கொண்டு மருதியின் குடிசைக்கு போக புறப்பட்டான். அந்த சமயத்தில் அவன் மாளிகைக்கு வெளியே இருவர் சச்சரவு செய்யும் ஓசை பலமாக கேட்டது. இப்பொழுது யாரும் எசமானை பார்க்க முடியாது, போய் நடுப்பகலுக்கு மேல் வா என்ற காவலின் அதிகார குரல் கேட்டது. அடுத்து இரு இரு, ஓடாதே என்ற காவலன் எச்சரிக்கை குரலும் யாரோ ஓடி வரும் சத்தமும் கேட்டது. சரேலென சத்தத்துடன் அந்த அறைக்கதவு திறக்கப்பட்டு ஒரு பெண் வேகமாக உள்ளே ஓடி வந்து கதவை மூடி தாழிட்டாள். பிறகு அங்கு எல்லன் இருப்பதை பார்த்து, நீயும் வெளியே போ என்று உத்தரவிட்டாள். எல்லன் நகைத்தான். போகிறேன் எஜமானே, உன்னை பார்க்க வருவதாயிருந்தார். நல்ல வேளை, நீயே வந்துவிட்டாய் என்ற எல்லன், எஜமா, இவள்தான் மருதி, அடங்கா பிடாரி என்று கூறிவிட்டு வெளியேறினான். இம்முறை அவள் கதவை தாழிடவில்லை. உபேந்திரன் தலை சுற்றும் போலாகிவிட்டது. தன் எதிரே முதுகை கதவில் சாய்த்து நின்ற அந்த பெண்ணை பலமுறை உற்று நோக்கினான் உபேந்திரன். எதிரே நாகதேவி நின்று கொண்டிருந்தாள். சாதாரண பன்னிப்பெண்ணின் உடையில். நாகதேவி, நீயாக வந்து என் வலையில் சிக்கிக் கொண்டாய். உன் கொட்டத்தை இன்று அடக்கிவிடுகிறேன் என்று கூறி 2-8 கதவை அடைந்து அவளை தனது 2 கைகளாலும் தூக்கி கட்டிலுக்கு கொண்டு வந்து பஞ்சனையில் எரிந்தான். எஜமா, என்னை விட்டுவிடுங்கள் என்று கூவினாள் அந்த பெண். உன் வேஷம் என்னை ஏமாற்றாதடி நச்சுப்பாம்பே என்று சீரிய உபேந்திரன் அவளை கட்டிலில் அழுத்தி பிடித்தான். அப்பொழுது கதவை திறக்க உள்ளே நுழைந்த எல்லன் சிலையென நின்றான் ஒரு வினாடி. மறுவினாடி அலறினான், எஜமா, இது உங்களுக்கு அடுக்காது, மருதியை விட்டுவிடுங்கள் என்று. கட்டிலிலிருந்து திரும்பி எல்லனை பார்த்த உபேந்திரன், மருதியாவது மண்ணாங்கட்டியாவது, இவள் நாகதேவி என்று கூவினான் கடும் சினத்துடன். எஜமான் கூறியதை எல்லன் காதில் வாங்கவில்லை. எஜமா, அவள் மருதிதான், எந்த தேவியும் அல்ல
இந்த ஊரில் எல்லோரும் அவளை அறிவார்கள் என்று கெஞ்சினான் எல்லன். உபேந்திரன் கட்டிலில் கிடந்த பெண்ணையும் பார்த்து எல்லனையும் பார்த்தான். நீ மருதியா என்றும் வினவினான் குழப்பத்துடன். அந்த பெண் கட்டிலிருந்து எழுந்து இறங்கி உபேந்திரனை சுட்டு விடுவது போல் பார்த்தாள். அட பதரே, உனக்கு உதவியதற்கு இதுதான் பரிசா? நீ பெண் பித்து பிடித்தவன் என்று தெரிந்திருந்தால் நேற்று நாகலிங்க காட்டிலேயே சாக விட்டிருப்பேன். இங்கு நான் வந்திருக்க மாட்டேன் என்று சீறினாள் மருதி. உபேந்திரன் ஏதும் புரியாமல் சிலை என நின்றான். அப்பொழுதுதான் சுத்தானந்தனும் வந்தார். அந்த அறைக்குள் வந்தவர், படைத்தலைவரே, மருதி இங்கு வந்தாளா என்று கேட்டுக்கொண்டே வந்தார்.